அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்வீட் ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆப்பம் மாவு எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்கள் வெல்லத்தில் வந்து மண் கல் இருந்ததுன்னா அதை கொஞ்ச நாள் தண்ணி விட்டு கரைச்சி அதில் வந்து ஆப்பம் மாவில் சேர்த்துக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மாவு வந்து விச்சு பட்டுருங்க. இப்போ ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தவா சூடு எண்ணோடனே நெய் அல்லனா எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து நெய் தடவுறேன். இப்போ வந்து ஆப்பமாவை நமக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி ஆப்பத்தை வந்து ஊற்றிப்போம். ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே முந்திரி திராட்சை. அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும். இப்போ ஆப்பம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்துச்சு எடுத்துடலாம். இந்த அப்பம் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா நீங்கள் மற்ற ஸ்நாக்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். ஈவினிங் டிஃபனாகவே எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். வேகட்டும். ஸ்வீட் ஆப்பம் வந்து ரெடி, வெல்லம் ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. ஈவினிங் வந்து ஒரு டிஃபன் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் டீ போடுறதுக்குள்ளே செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு டிஃபன் ஐட்டம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.